Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் பெரியவங்களுக்குமான ஒரு ரெசிபி தான். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த கப்பில் தான் வந்து ரைஸ் வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு இந்த ஒரு கப் அளவுக்கு ரெட் புட்டு ரைஸ் எடுத்துக்கோங்க. இது நாம் ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பவுலில் வந்து அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எந்த கப்பில் ரெட் ரைஸ் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு கப் வந்து இட்லி ரைஸ், ஒரு கப் ரெட் ரைஸ், ஒரு கப் இட்லி ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கப்பில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அது வந்து அதாவது ரெண்டு கப் ரைஸ்னால் அதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து அதையும் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போது இது ரெண்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் மார்னிங் வந்து இதை வந்து ஊற வச்சுடுங்க. ஏன்னா இந்த ரைஸ் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு 8 hours வந்து ஊற வைங்க போதும். நெக்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பை வந்து கிரைண்டரில் வந்து ஊறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மிக்சியில் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கிரைண்டரில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது அரைச்ச உளுத்தம்பருப்பை வந்து எடுத்து தனியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ரெட் ரைஸை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த ரெட் ரைஸையும் நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சால்ட் வேணுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணலை. நான் எடுத்து தோசா பண்ணும்போது நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிப்பேன். எப்போவுமே குழந்தைங்களுக்கு நம்ம நார்மல் ஒயிட் ரைஸில் வந்து இட்லி தோசா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு பதில் இந்த ரெட் ரைஸில் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் B1 இருக்குது, B2 இருக்குது, அயன், கால்சியம் அண்ட் ஃபைபர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரெட் ரைஸில் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு அந்த ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நைட் வந்து ஒரு 8 hours வந்து புளிக்க வச்சுடுங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இப்போது நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு மாவு சீக்கிரம் புளிக்கிற மாதிரி இருந்தால் மிட் நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நாம் இதில் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஈவன் இதில் நீங்கள் இட்லியுமே வந்து ஊற்றலாம், பட் நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றி காமிக்க போகிறேன். ஸோ இப்போது தவாவை நல்லா தேய்ச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி தான், உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ கிறிஸ்பியாக உங்களுக்கு நம்ம எப்படி நம்ம தோசை வருமோ அதே மாதிரி தான் இது நல்லா செவந்து வரும். டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த தோசையை விட இது நல்லாவே இருக்கும். இதில் வந்து குழந்தைக்கு அப்படின்றதுனால நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றமா இருந்தால் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு கீ ஒத்துக்கணும்னா நீங்கள் கீ போட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரொம்ப ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது கூட வந்து நீங்கள் அசோஷியல் சாம்பார், சட்னி, எதை வேணால் வந்து காம்போ வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.